முடி ட்ரையா இருக்குது, ட்ராண்ட்ரஃப் இருக்கு, சொட்டை தலையா இருக்கு, அதாவது புழுவெட்டுன்னு சொல்லுவாங்களா அது அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி முடி கொத்து கொத்தா கொத்து கொத்தா கையோடு வருது அப்படின்றவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரையில பயன்படுத்தலாம். சொன்னா ஆமணக்கு, அதாவது விளக்கெண்ணெய் தயாரிக்கிறீங்களா, அது அதனுடைய இலை, அதனுடைய காய் தேவையான அளவு சேர்த்து போறோம். இலை இது செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜோனா மாதிரி கொல கொலன்னு இருக்கும். அந்த இலைய அரைச்சாவே இதையும் சேர்த்திக்கிறோம். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் இரண்டு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இரண்டு அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஃபர்ஸ்ட் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்களும் இவ்வளோ நாள் நம்மளுடைய சேனலை பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூலிகைகளை வச்சு ஏரையில் தயாரிக்க போகிறோம். இந்த ஏரையில் என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் முடி அடர்த்தையல்ல அப்படின்றவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி முடி வெடிக்குது, முடி ட்ரையாக இருக்குது, ட்ராண்ட்ரஃப் இருக்குது, சொட்டை தலையாக இருக்குது, அதாவது புழுவெட்டுன்னு சொல்லுவாங்களா அது அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி முடி கொத்து கொத்தா கொத்து கொத்தா கையோடு வருது அப்படின்றவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரையில் பயன்படுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான மூலிகை. இது என்னென்ன மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மருதாணி, இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆமணக்கு, அதாவது விளக்கெண்ணெய் தயாரிக்கிறீங்களா அது அதனுடைய இலை, அதனுடைய காய் தேவையான அளவு சேர்த்து போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலுடைய பழம் அதனுடைய காய் இதையும் சேர்த்து போகிறோம். இங்கே கரும்புள பழம் இருக்குது, இதையும் நாம் அரைச்சி தான் இன்றைக்கி சேர்த்து போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே செம்பருத்தியுடைய இலை, செம்பருத்தி பூ, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மஞ்சள் பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி இந்த இதுக்கு ஆயிலுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க 5 லிட்டர் செக்லாட்டின தேங்காய் இருக்குது. இந்த மூலிகையோட சேர்த்து நம்ம கடைசியாக சேர்த்து போகிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது அரைச்சி போகிறதுனால 3 நாள் ஊறினா போதும். அரைக்காமல் போட்டோமோ அப்படின்னு சொன்னாக்க அது வெள்ள முடிய கருமையாக்கிறதுக்கும். இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 7 நாள் ஊற சொல்லி அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவரி பொடியெல்லாம் சேர்த்துருப்பேன். அது வந்து ஒரு ஏர்டையாக இருக்கும், கருத்து போன முடி, அதாவது சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா செம்பட்டான முடி கருத்து போகிறதுக்கும், அதாவது நல்ல கருமையாகிறதுக்கும். அதே மாதிரி சொட்டத்தலையில் முடி வளர்கிறதுக்கும், வெள்ள முடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையே ஓரளவுக்கு இருக்கிற முடியை கருமையாகிறதுக்கும் சொல்லியிருப்போம். அது 7 நாள் ஊற வைக்கணும். இது வந்து 3 நாள் ஊற வச்சா போதும். ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் இந்த ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். சரி வாங்க இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட செம்பருத்தி பூ இருக்குது, இந்த மகரந்தத்தை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு செம்பருத்தி பூ அதனுடைய இலையை தனியாக அரைச்சிக்கலாம். இலையில் பார்த்தோம்னா செம்பருத்தி பூ சொன்னேன், அதனுடைய இலை இருக்குது, செம்பருத்தி பூ அதனுடைய இலையை அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க மருதாணி இலை, இதையும் தனியாக அரைச்சிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மஞ்சள் பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே கருவேப்பிலை தான். இது நாட்டு கருவேப்பிலை, நல்லா மணக்கும். அதனுடைய காய்களையும் பழங்களையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கருப்புலா பழம் ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இது கருப்புலா பழம், இதையும் அரைச்சிக்கலாம். பிசைஞ்சு போடலாம், அரைச்சோம்னா நல்லா கருப்பாக நமக்கு அந்த சாறு கிடைக்கும். நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5 லிட்டர் தேங்கெண்ணெய், செக்லாட்டின தேங்கெண்ணெய் நாம் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இங்கே மருதாணி அரைச்சி வச்சுருக்காங்க, இந்த மருதாணியை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க செம்பருத்தி பூ அரைச்சி வச்சுருக்காங்க, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நேரில் முடி கொட்டுறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு சொன்னால் உடல் உஷ்ணங்க, அளவுக்கு அதிகமான உடல் உஷ்ணம், அதே மாதிரி தூக்கமின்மை, சரியாக தூங்க மாட்டாங்க, நிறைய காரமான உணவுகளை எடுத்துப்பாங்க, உப்பு தண்ணியில் குளிப்பாங்க, இப்படி ஒரு சில பிரச்சனைகளால் முடி கொட்டுற பிரச்சனைகள் வரும்.
உடல்ல பித்தம் அதிகமானாலும் முடி கொட்ட பிரச்சனை வரும், நிற முடி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முடி ஏன் கொட்டுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, நல்லா சிரிச்சு வாழுங்க. கூடுமானவோட நிறைய டென்ஷனை வந்து மைண்டில் போட்டுக்காதீங்க, சரிங்களா? வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இயற்கையான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. இந்த ஏராயில் நீங்கள் பயன்படுத்தும் போது உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, பீர்க்கங்காய் ஜூஸ் இருக்குல்ல, இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக உள்ள பொருள்களை எடுத்துக்கலாம், விட்டமின்ஸ் இ அதிகமாக உள்ள பொருள்களை நீங்கள் எடுக்கும்போது என்னாகனா இன்னும் நிறைய உங்களுக்கு முடி குரோத் ஆகும். குளுக்கோஸ் முடிஞ்ச அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, இளநீர் குடிங்க. அடுத்தது நம்ம வேறு மூலிகைகளையும் சேர்த்துக்கலாம். நேரில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம சேர்க்க போது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. இது செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜோனா மாதிரி கொல கொலன்னு இருக்கும், அந்த இலையை அரைச்சாவே இதையும் சேர்த்திக்கிறோம். ஐயா, முன்ன வீடியோவில் நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சேர்த்துனீங்க, இந்த வீடியோவில் இலை அரைச்சி சேர்த்துறீங்களே அப்படின்னாலையும் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பிசைஞ்சு போட்டிருப்பேன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையும் அரைச்சி போடுறேன். எது பெஸ்ட் அப்படின்னாவே ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னாக்க கரும்புலா பழம், இது பார்த்தீங்கன்னாக்க நல்லா சாறு வரும், இங்கே பாருங்கள் அப்படி ஒழுகு பாருங்கள் சாறு. சாரே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள் அப்படி புளிஞ்செல்லாம் விட வேண்டாம், அப்படியே போடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா சாறு வரும், கறியேன்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டானது கரிஞ்சி கரும்புலா பழம். சரி, இல்லை அடுத்தது பார்த்தோம்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி சேர்த்தலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கரும்புலா பழமெல்லாம் பார்த்துங்க கருப்பாயிட்டு இருக்கு, இது மாதிரி நல்லா கருக்கணும், சரிங்களா? ரொம்ப வெந்துடக்கூடாது, பாருங்கள் இது மாதிரி நல்லா கருத்தாக போதும், இது மாதிரி நிறம் வரணும். இன்னும் மூலிகைலாம் சேர்த்துலாம். முத்துக்கொட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கருவேப்பிலையுடைய பழம் ஒன்று பதிமே அரைச்சிருக்கோம், அது முத்துக்கொட்டை இலையும் அரைச்சிருக்கோம். நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்க தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் மூணும் கலந்து தேய்ப்பாங்க. விளக்கெண்ணெய் அவ்வளோ ரொம்ப நல்லது, நாம் அதனுடைய இலையும் அதனுடைய காய் தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொச்சி பதம் வரும்போது காமிக்கிறேன். இது அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு மூணு நாள் கழித்து, மூணு நாள் சூரிய படம் பண்ணும், அதாவது சூரிய ஒளியில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் கழித்து என்ன பண்ணுறீங்க, இதை திருப்பியும் இன்னொரு டைம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சுறீங்க, ஆற வச்சு வடி கட்டிடுறீங்க. வடி கட்டிட்டு இந்த ஹாயில் நல்லா ஆறின பின்னாடி அதில் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெந்தயமும் கறிஞ்சீரமும் சேர்க்கணும், சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. வெட்டி வேறு அதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும், வெட்டி வேறு அதில் போட்டுக்கலாம், சரிங்களா? நம்ம வெட்டி வேறு இதுலேயும் போடலாம், நம்ம கூலிங்காக இருக்கும்போதும் ஆயில் நல்லா தரமாயிட்டு கூலிங்காக இருக்கும்போது வெட்டி வேறு அதுக்கப்புறம் வெந்தயம் கறிஞ்சிருக்குமா இப்படியும் போட்டுக்கலாம். நல்லா கரும்பு நீராக இருக்குது, நேர்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹேர் டை, அதாவது தலைக்கு ஹேர் டை போடுறாங்க இல்லைங்களா, அது இயற்கையான முறையில் நம்ம எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான ஆயில் என்ன, அதுக்கான ஹேர் பேக் என்ன அப்படின்றத முழுமையாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செம்பட்டை முடின்னு சொல்லுவாங்களே அதுக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன முடிகள், ஒரு சில முடிகள் வெள்ளையாகிட்டே வரும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால்வாசி முடி வெள்ளையாயிடும், அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த முடியை கருமையாக்குறது, அதுக்கான உணவு முறைகள் என்ன, அதுக்கான ஆயில் என்ன, அதுக்கான ஹேர் பேக் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நிச்சயமாக பார்க்கலாம். இப்போது நம்ம கரும்புல ஆயில் காய்ச்சிருக்கோம், இது எல்லார் வீட்லேயுமே காய்ச்சி வச்சுக்கோங்க, இது சீக்கிரமாக கெட்டு போகாது. நான் 5 லிட்டர் காய்ச்சிருக்கேன், நீங்கள் 1.5 லிட்டர் காய்ச்சிக்கலாம், 1 லிட்டர் காய்ச்சிக்கலாம், 2 லிட்டர் காய்ச்சிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நீங்கள் கரும்புல ஆயில் காய்ச்சிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஆமணக்கு இலை பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி இலை சின்ன இலை ஒன்று போட்டால் போதும், அதே மாதிரி ஒரு 2 முத்துக்கொட்டை, அதாவது விளக்கண தயாரிக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆமணக்கு, அது 2 விதை போட்டாவே போதும், பச்சையாக இடித்து நீங்கள் போட்டுக்கலாம். மீதி எல்லாமே
அளவுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம் சரிங்களா. அது உங்களுடைய விருப்பம். இது அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால 5 லிட்டர் ஆயில் ஊற்றுறதுனால நம்ம மூலிகை போட்ட உடனே பொங்குச்சு, ஆனால் கரெக்டாக அடங்கிருச்சு. சின்ன பாத்திரமாக தான் என்ன ஆகும், பொங்கி கீழே போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பயன்படுத்து, ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் ஆயில் நல்லா கொதிக்குது. நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப அருமையான ஒரு இறையல் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்ன, மூலிகைகள் என்னென்ன, அது எவ்வளோலாம் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னேன். நான் 5 லிட்டருக்கான மூலிகைகள் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காய்ச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா. இதோடு இன்னும் நிறைய மூலிகைகள் நான் சேர்த்தலாம்னு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நரைமுடி கருமையாகிறதுக்கும், அதே மாதிரி செம்பட்ட முடின்னு சொல்லுவாங்களா, அது கருமையாகிறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் டை, ஒரு சிலர்னா டை அடிப்பாங்க தலைமுடிக்கு, டை அடித்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சிலருக்கு தோல் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கிடும். இயற்கையான முறையில் எப்படி ஹேர் டை உருவாக்குற அதை தயாரிக்கிறது, அதோடு சேர்த்து இயற்கையான முறையில் நம்ம ஹேர் ஆயில் வெள்ளை முடிக்கு எப்படி தயாரிக்கலாம், அதில் உணவு முறைகள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி கரும்புள் ஆயில் ரெடி. இது எல்லார் வீட்டிலும் நீங்களும் பயன்படுத்துங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த கரும்புள் ஆயிலோட இன்னும் நிறைய மூலிகைகள் ஏதாவது தெரிஞ்சிருந்து சேர்க்கணும்னு நினச்சிங்கனாக்க, இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாகவே அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.